ஹலோ பியூட்டிஸ், எல்லாரும் வீடியோ போடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் வீடியோ போடக்கூடாது? ஸோ நான் நைகா சேலில் பிங்க் ஃப்ரைடேயில் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் சுத்தமாக ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. நான் நைக்காலேருந்து எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நான் வாங்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நானே என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை ஃபார்முலேட் பண்ணுறேன். உங்களுக்கு அதை பற்றின ஐடியா வேணும்னா சேனலில் பியூட்டின்ற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட டூப்ஸ்லாம் நான் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபார்முலேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நைக்காவில் வந்து இது வந்து ஒரு 50 பர்ச்சேஸ் இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி பிங்க் ஃப்ரைடேட்ட நான் வந்து ஸ்டாக் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் காஜல். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சேர்ந்து வரும், நான் வந்து அதில் ரெண்டு போட்டேன். ஸோ 4 ப்ளம் காஜல் வந்தது எனக்கு. எவ்வளோ ரேட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 ப்ளம் காஜல் வாங்கினதுக்கு எனக்கு ஃப்ரீ பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் காஜல். ஸோ அதில் ப்ராடக்ட் சூஸ் பண்ண சொல்லும்போது நான் அதுலேயும் இந்த ப்ளம்மோட காஜல் தான் சூஸ் பண்ணேன். ஸோ இது வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமா அப்படின்னா நான் வந்து இது தான் சொல்வேன். ஏன்னா நான் வந்து இங்கே கண்ணுக்கு மேலே இல்லை, இங்கேயும் நான் வந்து காஜல் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்டு, அதனால் உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லைன்னா கண்ணில் வந்து குத்திடும். அதனால் இந்த காஜல் வந்து பெஸ்ட்டு இந்த மாதிரி மாடல். அது இது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருந்தது, இதுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னென்னா ஃப்ரீனா ப்ளம் பாடி லவ்னில் வெனிலா வைப்ஸ் பாடி வாஷ் 15 ml க்யூட்டாக குட்டி ஒரு பாக்ஸு. அப்புறம் ப்ளம் பாடி லவ்னிலேருந்து வெனிலா கேரமலா பாடி லோஷன், அதுக்கப்புறம் ஒரு பர்ஃப்யூம் காமிக்கிறேன். ஒரு குட்டி ஒரு ஸ்ப்ரே, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோடய பர்ஃப்யூம் நானே தான் ஃபார்முலேட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி கடையில் தான் பர்ஃப்யூம் வாங்குகிற ஒரு பர்சனே கிடையாது, என்னோடய பர்ஃப்யூம் நான் தான் ஃபார்முலேட் பண்ணுறேன். ஸ்மெல் நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி வெனிலா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு பாட்டில், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பாட்டில் நான் கண்டிப்பாக வச்சுப்பேன். ஏன்னா என்னோடய ஓன் பர்ஃப்யூமை இதில் வந்து ஃபில் பண்ணி ஹேண்ட்பேக்கில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு குட்டியான பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது பாருங்களேன், இது அதே மாதிரி ஒரு க்யூட்டான பாட்டில், கீழே ஷேப் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது வந்து பாடி வாஷ், இதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் குளிக்க முடியும்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி குளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்மெல்லும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சே ஒரே மாதிரியான ஸ்மெல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடி லோஷன், ஒரு குட்டி டியூப்பில் வருது. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வெனிலா கேரமெல்லோ, இது வந்து இந்த வெனிலாவுக்கும் இந்த சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணால் அந்த ஒரு ஸ்மெல் தான் வருது. நல்லாயிருக்கு. இதெல்லாம் நான் வாங்குவேனாலும் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். இது எல்லாமே நானே ஃபார்முலேட் பண்ணுறேன் வீட்டில், அதனால் ஆனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியிலேருந்து ப்ராடக்ட் வாங்குறது, ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சு, 1.5 வருஷம் கிட்ட ஆச்சு. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு யூஸ் பண்ணுறேன், திருப்பிலாம் வாங்குகிற ஐடியாவில். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிச்சது காஜல்னு சொன்னேன்ல, லாக்மேயோட இந்த காஜல் ரொம்ப பிடிக்கும். லாக்மேயோட அப்சல்யூட் காஜல், இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்மட்ச் வரும். இதை வந்து நம்ம வச்சுட்டு கண்ணில் வந்து இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த காஜல் வந்து த்ரிஷா இருக்காங்கல்ல, த்ரிஷாவோட கண்ணு பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி கோல் எஃபெக்ட் இருக்கும். அந்த கோல் எஃபெக்ட் வந்து இந்த காஜல் கொடுக்கும். ஒரு குச்சி நாங்கள் போட்டு காமிக்கிறோம், தெரியுதா, ஒரு கோல் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இந்த காஜல். மோஸ்ட் ஃபேவரேட் காஜல், ஆனால் ரொம்ப 2-3 வருஷம் ஆச்சு நான் இதை வாங்கி. இப்போ வந்து ஆஃபரில் இருந்தது அதனால் ரெண்டு வாங்கிட்டேன்.
அநேகமாக ஒரு வருஷத்துக்கு கால் மேலே காஜல் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 700 சம்திங் அந்த ஆஃபரில் இருந்தது. இதுக்கு ரெண்டு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதுவும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்டை தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக்மேயோட பென்னு, இந்த மாதிரி டிப் இருக்கும்ல, இதுவும் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்ணில் எழுதுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சூப்பராகவே எழுதும். நல்ல தின்னாகவும் நீங்கள் எழுதலாம், திக்காகவும் எழுதலாம், செம்மையாக இருக்கும். இதை வச்சு பொட்டு வைக்கலாம், என் நெத்தியில் வந்து பொட்டு வைக்கலாம். ஸோ அது இப்போ பொட்டு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பென்னு. உங்களுக்கு ஐலைனர் வச்சு பொட்டு வைக்க ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று ஃப்ரீ, இது ஃப்ரீயாக கிடச்சிது. இது எம்ஆர்பியே 300 சம்திங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக் வேறு கிடச்சிது, வேறு லெவல் இந்த லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேடு வந்து எப்போதுமே ஒரு நமக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாச்சும் மொக்க ப்ராடக்டாக தான் கொடுப்பாங்க, பட் இந்த வாட்டிலாம் வேறு லெவல் ஃப்ரீ ப்ராடக்ட்டு. இதோட எம்ஆர்பி வந்து 300 சம்திங் கிட்ட வரும், பட் நமக்கு நிறைய லாபம் தான் இதனால். இதோட ஷேட் வந்து ரெட் ட்விஸ்ட்டு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேர் தான் ரெட் ட்விஸ்ட்டு, ஆனால் ரெட் ட்விஸ்ட் இல்லை, இது வந்து ஒரு பீச்சி பிங்க் ஷேடு, பீச் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி, கிட்டத்தட்ட என்னோடய சாரி மேட்ச் ஆகிற மாதிரி. சி, எப்போதுமே நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்குனீங்கன்னா இங்கே ஸ்வாட்ச் பண்ணி வாங்குங்க, கடையில் கிட்டத்தட்ட இது வந்து கரெக்டாக வரும். இங்கே ஸ்வாட்ச் பண்ணி வாங்குவாங்க, அப்படி வாங்கக்கூடாது. ஏன்னா ஃபேராக இருக்கிறவங்களுக்கு தான் இது சூட் ஆகும் பார்த்தீங்களா. இங்கே என்ன கலர் இருக்குது, இங்கே என்ன கலர் இருக்குது. ஸோ எப்போதுமே இங்கே ஸ்வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது எனக்கு வாஷ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, இதை வந்து நான் ப்ளஷாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சமாக இதில் மட்டும் எடுத்து க்ரீம் ப்ளஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது கண்டிப்பாக ஃபார்முலேட் பண்ணுவேன், பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ப்ளஷ் வந்து வாங்க தேவையில்லை, நம்மளே பண்ணிடலாம். க்ரீம் ப்ளஷ் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுவோம்ல பிக்ஸியில், அந்த மாதிரி ஒரு க்ரீம் ப்ளஷ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது, எனக்கு வந்து நிறைய லாபம் தான் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகோடோட பூக்கி காஜல். இதுவும் சூப்பரான ஒரு காஜல், இது நான் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நீங்கள் காஜல் லவராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காஜல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஸோ நான் நைக்கால வாங்குற ஒரே ஐட்டம் வந்து காஜல் தான், நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னு தனித்தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன், அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரீகோடோட காஜல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே பியூட்டி இருக்குல்ல, கே பியூட்டியோட ஒரு காஜல். இதுவும் என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ், சூப்பராக இருக்கும் இந்த காஜல், ரொம்ப பிடிச்ச காஜல். ஸோ இதுவும் நான் தனியாக ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நெயில் ஆர்ட் ப்ரஷ். இது 150 எவ்வளோ தான், ரொம்ப கம்மியான ப்ரைஸில். ஆக்சுவலி நான் இது நெயில் ஆர்ட்டுக்காக வாங்கலை, டெரக்கோட்டா ஜுவல்லரியில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ரொம்ப ரொம்ப இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரில, பார்த்தீங்களா. ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இது நெயில் ஆர்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு டெரக்கோட்டா ஜுவல்லரிக்கு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கினேன். ஸோ இது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், இந்த மிஸ்க்லர் இருக்குல்ல, இதோட இந்த ஐப்ரோ கிட் சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நான் மாஸோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஐப்ரோ பவுட்ரு மாஸோட ஐப்ரோ பவுட்ரு தான் போட்டிருக்கேன்.
இது எந்த அளவுக்கு பிக்மெண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்ட் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங் அதில் பார்க்க ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது, பட் இது அந்த அளவுக்கு ப்ரைட்லாம் இல்லை, நல்ல பிக்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நாலு ஷேடு இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. ஸோ நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இல்லை எனக்கு சுத்தமாக ஐப்ரோ ஹேர் கம்மியாக இருக்கும், நான் எப்படி ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன்னு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது பட் நல்லா திக்காக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போதுமே குட்டி குட்டியாக ப்ரஷ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ தான் இருக்கும் மொத்தமே. இதில் கொஞ்சம் ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் நைக்கால வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துருக்கு, எனக்கு பிடிச்ச ப்ராடக்டாகவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ரொம்ப அஃபோர்டபுள் தான், 350 இவ்வளோ தான். பட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ராயலாக இருக்குது. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.